अरे बच गया लेबर करो नहीं देखो सड़क गिर गया यार ये देखो ये सड़क ये क्या बोलते पेट्रोल पंप के ऊपर ये गिर गया देखो भाव उधर पे देखो पेट्रोल पंप के ऊपर अरे वो वोट गिरा है लौरा ஒரு பெரிய பாதிப்பு ஒன்று மும்பைக்கு ஏற்பட்டிருக்கு. ஆனால் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய எத்தனை மக்களுக்கு அந்த பாதிப்பை பற்றிய விவரங்கள் தெரியும்? நேற்று மும்பையில் நடந்த நிகழ்வு அப்படிங்கிறது வரிசையாக சென்னை உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஏற்படுவதற்கான பெரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. நிறையா மக்கள் இறந்து போயிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன? மும்பையில் என்ன நடந்தது? மும்பை இப்படி ஒரு கடினமான ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவதற்கு காரணம் பாகிஸ்தான் அப்படிங்கிறாங்க. என்னப்பா இது, மும்பையில் நடந்த சம்பவத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் என்னப்பா சம்பந்தம்? முதல்ல சம்பவம் என்னன்னு சொல்லுப்பா அப்படிங்கிற கேள்விகளை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அதுக்கான விடையாக தான் இருக்க போகுது இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். ஒரு 220 அடி அகலம், 160 அடி உயரம், இவ்வளவு தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பில் போர்டு அப்படியே கவுந்து விழுகுது மும்பையில் ஒரு முக்கியமான இடத்துல. அந்த விழக்கூடிய காட்சிகளை இப்போ நீங்கள் பார்த்தீங்க. அந்த போர்டு விழுந்து மட்டும் மொத்தம் 14 பேர் இறந்து போயிருக்காங்க, 70 பேருக்கு மேலே காயம் ஏற்பட்டிருக்கு, இப்போ எல்லாரும் மருத்துவமனையில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள். இது நடந்து 24 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்தியா முழுவதும் இது இப்போது பேசு பொருளாக மாறியிருக்கு. புழுதி புயல் காரணமாக இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டதற்கு இது இயற்கையினுடைய பேரிடர் தான் அப்படின்னு அந்த போர்டு விழுந்தப்போ அதனுடைய சொந்தக்காரர் சொல்லியிருக்கக்கூடிய பதில் இது தான். நாங்கள் சரியாக தான் அதை கட்டியிருக்கோம், நாங்கள் தரமாக தான் அதை கட்டியிருக்கோம், ஒரு சுனாமியே பாதிப்பு வந்தால் கூட அதை சுமந்து கொள்ளக்கூடிய வளைவு தான் இந்த பில்போர்டினுடைய ஸ்ட்ரக்சர் அமைக்கப்பட்டிருக்கு, புழுதி புயல் அப்படிங்கிறத நாங்கள் எதிர்பார்க்கல அப்படிங்கிறது தான் ஓனருடைய பதில். மாறாக அந்த போர்டு விழுந்தப்போ அதுக்கு பின்னாடி இருந்தது ஒரு பெரிய பெட்ரோல் பங்க். அந்த பெட்ரோல் பங்கில் வேலை பார்த்தவங்க, பெட்ரோல் பேங்க்குக்கு பெட்ரோல் போட போனவங்க இவங்க எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. 14 பேர், 70 மேற்பட்டோர் காயமடைஞ்சிருக்காங்க. The scene at Azad Maidan, strong wind blowing today at around 4:10. மும்பையை பொறுத்தளவில் ரொம்ப நெருக்கமான ஒரு ஏரியா, முழுக்க முழுக்க தாராவி அப்படிங்கிற அந்த ஏரியாவுக்குள்ளேயே ஒட்டுமொத்த தமிழர்களையும் அடக்கிவிடலாம். அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஏரியா. அந்த படங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தாராவி ஏரியாவினுடைய செட்டு எல்லாமே தகரச்செட்டிகளாக தான் இருக்கும். அதுக்குள்ளே கோடீஸ்வரர்களும் இருக்காங்க, குப்பை எழுறவங்களும் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒய்யாரமாக தமிழர்கள் ஓங்கி மும்பையை வளர்த்தாங்க அப்படின்னு சொன்னால் அது எந்த வகையிலையும் மிகையாகாது. அப்படிப்பட்ட மும்பை நகரம் ரொம்ப சீட்டுக்கட்டு மாதிரியான பில்டிங் தான் இருக்கும். 10 ரூமில் 10 பேருக்கு மேலே கூட படுத்து கிடப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய மும்பை நகரத்தில் திடுதுப்புன்னு பெருவெள்ளம் ஏற்படும், திடுதுப்புன்னு பெருமழை ஏற்படும், அதிகமான அளவில் வெயிலும் ஏற்படும், சீதோஷண நிலை வந்து சரியாக இருக்காது. இதுக்கான காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மத்திய மகாராஷ்டிராவுக்கும் கொங்கன் பெல்ட்டுக்கும் இடையில ஏற்பட்ட அந்த புயல் தான், அந்த ஒரு கோடு தான் வந்து பிரச்சனை அப்படிங்கிறாங்க. ஒரு கோட்டால் இவ்வளோ பெரிய பிரச்சனையா அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. அதே நேரத்தில் பாகிஸ்தானில் அடித்த
ஒரு பருவநிலை மாற்றம் தான் இங்கே பெரிய அளவிலான பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படி பாகிஸ்தானில் என்ன பருவநிலை மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இது நீதிமன்றத்தில் கூட ஒரு விவாத பொருளாக மாறிச்சு 2022 தொடக்க காலகட்டத்தில். அப்போது வழக்கறிஞர் சொல்லியிருந்த விஷயம், டெல்லியில் இன்றைக்கி அதிகமான அளவில் காற்று மாசுபாடு இருக்குது. டெல்லியை கடந்து வந்து மும்பைக்கு வந்து காற்று மாசுபாடு அதிகமாக இருக்குது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பாகிஸ்தானில் அளவுக்கு அதிகமான தொழிற்சாலைகள் இருக்குது. அந்த தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறக்கூடிய புகையின் காரணமாகவும் மாசின் காரணமாகவும் தான் புழுதி புயல் ஏற்படுகிறது. அந்த புழுதி புயல் தான் மும்பையில் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டதுக்கு காரணம் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் மாதிரியான ஒரு வழக்கறிஞர் சொல்கிறார். உடனே அதுக்கு நீதிபதி சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், அப்போ நம்ம ஊரில் புழுதி புயல் ஏற்படுறதுக்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் தான் காரணம்னு சொல்கிறீங்களா? அப்போது இங்கே அங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் எல்லாம் மூடிட்டால் இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிடுமா அப்படிங்கிற கேள்வியை நகைப்புக்குரிய வகையில் கேட்டாங்க. இது பாசிபிள் கிடையாது. அப்படி இருக்கும்போது இதை பற்றிய பேச்சுக்கள் தான் 2022 அதிகமாச்சு. 2023 தொடக்க காலகட்டத்தில் டெல்லியில் எல்லா விளக்குகளுமே எரிய விட்டபடி வாகனங்கள் செல்ல ஆரம்பித்தது. இதெல்லாம் தனிக்கதை. ஆனால் தொடர்ந்து மும்பையை பற்றிய பேச்சுக்கள் மட்டும் இருந்து கொண்டே இருக்கிறது. மும்பையில் ஏற்பட்ட புழுதி புயலுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற கேள்விகள் எல்லாரும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. மணிக்கு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து அடிச்சிருக்கு இந்த புழுதி புயல். மாணவர்கள் வந்து கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த கிரிக்கெட் விளாடக்கூடிய மட்டையை அவங்க போட்டு போட்டு ஓடக்கூடிய காட்சிகள் அரங்கேறிச்சு. பெண்கள் தெருவில் நடந்து போயிட்டுருக்காங்க, புழுதி புயலில் சிக்கி அவங்க வந்து பார்த்திங்கன்னா தெருவில் ஆங்காங்கே ஓடக்கூடிய காட்சிகள்லாம் அரங்கேறிச்சு. ஒரு கிட்டத்தட்ட 12 மணி நேரம் இந்த பாதிப்பு இருக்கலாம் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துச்சு. ஆனால் நல்வாய்ப்பாக இது 2 மணி நேரத்துக்குள் இந்த புழுதி புயல் அப்படிங்கிறது மும்பையில் அடங்கிருச்சு அப்படிங்கிறாங்க. குறிப்பாக இந்த மன்னா சோப்ரா அப்படிங்கிற ஒரு லேடி, அவங்க டான்ஸ் ஆடக்கூடிய வீடியோ வந்து ரொம்ப பரவலாக பேசும் பொருளாக மாறிச்சு. இந்த கடந்த 12 மணி நேரத்தில் நானும் தொடர்ச்சியாக இதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அந்த மன்னர் வகையராவா அப்படி இல்லை, மன்னரா சோப்ரா அப்படிங்கிற ஒரு பெண், அந்த பெண் வந்து ஆடக்கூடிய காட்சிகள் தான். எப்பா இவ்வளோ பெரிய புழுதி புயல்லையும் அந்த பொண்ணு என்னப்பா ஏறமாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பேசினவங்க ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் ஏராளமான பேர் இருக்காங்க. அதில் நீங்களும் ஒருத்தவங்களாக இருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது, பட் தகவலை மட்டும் கொண்டு வந்து சேர்த்துடுறேன் உங்ககிட்ட. இப்படி வந்து உலகம் முழுவதும் வந்து பெரிய அளவிலான இந்த புழுதி புயல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து இருக்கான்னு கேட்டால், ஆமாம், மும்பை மட்டும் கிடையாது, உலகின் பல்வேறு நாடுகள் வந்து இன்றைக்கி மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கு, சீதோஷ்ண நிலை பாதிப்பால் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து சைனாவில் பெருவெள்ளம், சவுதி அரேபியாவில் பெருவெள்ளம், துபாயில் பெருவெள்ளம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் வீடியோவை பதிவு செஞ்சுருந்தோம். குறிப்பாக பிரேசிலில் வந்து எப்படி பிரச்சனைகள் இருக்குது, பெருநாட்டில் எப்படி பிரச்சனைகள் இருக்குது, நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்டவங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான வீடியோக்களை எல்லாம் பதிவு செஞ்சோம். இப்போ பெல்ஜியத்தில் கூட அதிகமான அளவில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு, கென்யாவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு. இது எல்லாத்தையும் கடந்து இந்த சுமத்ரா தீவு அப்படிம்பாங்க இந்தோனேஷியாவில், அங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறதும் அது இந்தியாவில் சில மாற்றங்களை தட்பவெட்ப சூழ்நிலையில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த காட்சிகளையும் பார்த்துட்டு வாங்க. இப்போ இவ்வளவு பெரிய வெள்ளப்பெருக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுறதுக்கு பின்னாடி வந்து எரிமலை வெடிப்புகளும் அதற்கு காரணம்ங்கிறாங்க. இந்தோனேஷியாவில் வந்து அவங்கங்கே வெடிக்கக்கூடிய அந்த எரிமலையினுடைய வெடிப்புகள் அப்படிங்கிறது பெரிய அளவிலான பிரச்சனைகளுக்கு வழிகோலுது. இயற்கை வந்து பனிப்பாறைகள் திருதுப்புன்னு உருகுது, எரிமலை வெடிக்குது, அப்போது லாவா குழம்புகள் வெளியேறுது, பூமியினுடைய டெக்டானிக் பிளேட்டுகள் வந்து ஆங்காங்கே உரசி ஒன்றோடு உரசி பூமியினுடைய அந்த நிலையை வந்து மாற்றி போடுது. இப்படி மாற்றி போடுறதுனால உலகத்தினுடைய அந்த இயக்கம் அப்படிங்கிறது, இப்படி சுற்ற வேண்டிய பூமி இப்படி மாற்றி ஆன்டி கிளாக்வைஸில் சுற்றும் போது என்னாகும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒட்டுமொத்த உலகமுமே டெஸ்ட்ராய்டு அப்படிங்கிற வார்த்தைக்கு சொந்தமானதாக மாறிடும். இப்படி தான் போயிட்டுருக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன மும்பை. நவீன மும்பையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கனமழை, அதை தொடர்ந்து ஏற்பட்ட புழுதி புயல்னால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை மட்டும் 100,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி. இது வந்து சென்னையை தாண்டி தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலையும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் வரக்கூடிய நாட்களில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்நினோ உள்ளிட்ட பிரச்சனைகளை பற்றி பெரிய அளவில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்.
தட்பவெப்ப சூழ்நிலையையும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மரங்களையும் நம்ம வெட்டினதனுடைய விளைவு இன்றைக்கி மரம் இல்லாததுனால மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. ஸோ தேவையான இடத்துல பெய்யாமல் தேவையில்லாத இடத்துல மழை பெய்யும் போதும் பிரச்சனைகள் ஏற்படுது. பாலைவனம் அப்படிங்கிறது தண்ணி இல்லாத பகுதி தான். அதே தண்ணி இல்லாத பகுதிக்கு தண்ணியை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இயற்கைக்கு எதிராக அங்கே போய் இந்த டைட்டானியம் ஆக்சைடு உள்ளிட்ட பொருட்களை எல்லாம் தூவும் போது வேற எங்கேயோ பெய்ய வேண்டிய மழை பாலைவனத்தில் பெய்ய வைக்கிறாங்க. இதே மாதிரி சைனாவில் வந்து ஒரு ஆண்டுக்கு வேற ஒரு நாட்டில் பெய்ய வேண்டிய மழையை அவங்க நாட்டிலேயே பெய்ய வைக்கிறதுனுடைய விளைவு தான் இன்றைக்கி சைனா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. இப்படி இயற்கைக்கு எதிராக எந்த ஒரு நாடும் தனது அறிவியலை பயன்படுத்தும் போது அந்த அறிவியல் இந்த மனித குலத்திற்கு ஆபத்தாகத்தான் போய் முடியுங்கிறது தான் கடந்த கால வரலாறு. இனியாவது இந்த மனித சமூகம் விழித்து கொள்ளுமா அப்படின்னு கேட்டால் பாதிப்புகள் இனிமே தான் பெருசாக இருக்குது. அப்படி பாதிப்புகள் பெருசாக இருக்கும்போது நிச்சயமாக வீடியோ பதிவாக உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது பிரசாத் சிக்னேச்சரின் கடமை. என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.